ஒரு சாதியைச் சேர்ந்த ஒரு நான்கு பேர் செய்த சதியை மறைப்பதற்கு, அது இன்னைக்கு வரைக்கும் கல்வெட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை மறைப்பதற்கு என்னென்ன வேலையெல்லாம் இங்கே காட்டுறாங்க. நாவல் எழுதுறாங்க, கேரக்டர்ஸை திரிக்கிறாங்க, வரலாற்றுக்கு ரச வைக்கிறாங்க, தமிழர்களுடைய வரலாற்றை சிதைப்பதற்கு. இவர் ஒரு நாவல் எழுதியிருக்காரு அப்படின்னா இது ஒரு கதையாக தான் பார்க்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களை கேட்டால் இதை சீரியஸாக யாரும் எடுக்கலாம். ஆனால் இதை சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. இந்த விஷ விதையை இப்போ விதைச்சோம்னா காலத்துக்கும் இது பின்னால் வரலாறாக மாறுன்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம தான் இந்த மேட்டரை ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம். சரியா, இனி வந்து வரும். இனி வந்து நிறையா பேர் வந்து படத்தை பார்த்து விட்டு நிறையா பேர் பேசியிருக்காங்க. அது வந்து இப்போ மீடியாவில் பேசலை, ரீச் ஆகுது, எல்லார் மனசுலையும் அது இருக்குது. அதை இப்போ நம்ம முதல் முறையாக நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம். அகிரா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கேன் சார். போன எபிசோடில் வந்து ஆதித்ய கரிகாலனை கொன்றவர்கள் யார், உண்மையிலே நாவல் எப்படி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசணும் இல்லையா அதுவா. இந்த எபிசோடில் பழுவேட்டரர்கள் பற்றி பேசலாம். உண்மையிலேயே பழுவேட்டரர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த நாவல்லையும் சரி திரைப்படத்துலையும் சரி அவங்களுடைய காட்சிகளுக்கு எப்படி இருக்கு, அதை ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? அதாவது இந்த நாவலே வந்து ஒரு திருப்பி செய்யப்பட்ட ஒரு நாவல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஆதித்ய கரிகாலன் வந்து ஒரு சில நிமிடங்களில் கொல்லப்பட்டிருக்கான். ஆனால் வந்து என்னென்னா இவர்கள் அதற்கு ஒரு ஒரு கேரக்டர், ஒரு ஃபீமேல் கேரக்டர் ரெடி பண்ணி அவள் தான் வந்து இப்போ அடுத்து நீங்கள் பார்ட் டூவில் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நாவல் படி எடுத்திருந்தால் அப்படி தான் இருக்கும். என்னென்னா ஒரு ஃபீமேல் கேரக்டர் சம்மந்தம் இல்லாமல் உள்ள நுழைச்சி, ஐஸ்வர்யா ராய் கேரக்டர் நுழைச்சி, அவள் ஏதோ வந்து பாண்டிய மன்னர்களுடைய அவர்களுக்காக போராடி அவர்கள் வந்து, அதாவது ஒரு சாதியைச் சேர்ந்த ஒரு நான்கு பேர் செய்த சதியை மறைப்பதற்கு, அது இன்னைக்கு வரைக்கும் கல்வெட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை மறைப்பதற்கு என்னென்ன வேலையெல்லாம் இங்கே காட்டுறாங்க. நாவல் எழுதுகிறாங்க, கேரக்டர்ஸை திரிக்கிறாங்க, வரலாற்றுக்கு ரச வைக்கிறாங்க, தமிழர்களுடைய வரலாற்றை சிதைப்பதற்கு என்ன ரச வைக்கிறான். அது கருவில் இருக்க கருவு கிடையாது, நீங்கள் சிதைப்பதற்கு அது வளர்ந்த ஒரு ஆழம். கல்வெட்டுகளாகவும் வரலாறுகளாகவும் பல இடத்துல இன்னும் இப்போதும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே இவ்வளோ திரிவு பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பழுவேட்டரையர்னா அது ஒரு கேரக்டர் திரிவு, எல்லாமே ஒரு திரிவு செய்யப்பட்ட கேரக்டர். இதற்கு வந்து இந்த இந்த திரிவுக்கு வந்து கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆயுதம் யார் அப்படின்னா ஜெயமோகன். ஏன்னா அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாவலில் அவர் ஒருத்தர் எழுதிட்டார். இப்போ மணிரத்னத்துக்கு இந்த திரிவு வேலையும் தமிழர்களுக்கு விஷம் வைக்கும் தமிழக வரலாற்று தமிழர்களுடைய வரலாற்றுக்கு விஷம் வைக்க வேலையை செய்கிறதுக்கு உடந்தை யார் அப்படின்னா அந்த கொலைக்கு உடந்தை இல்லை யார்னா ஜெயமோகன். சரியா, இவர்கள் எல்லாமே குழப்பவாதிகள், குழம்பி போனவர். வரலாற்றில் என்னையா இருக்கு, நீ வரலாற்று அறிஞன்னு சொல்லிக்கிறல்ல, அப்போ நீ வரலாற்று தான் எடுக்கணும். நாவலை எடுத்துட்டு அதை வரலாறு மாதிரி ஏன் பேசுறீங்க நீங்கள்? நீ நாவலை நாவலாக பேசுவோம். இவர்கள் அந்த பேர் வச்சதே தப்புன்னு தான் நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். நீ வந்து ஏதோ ஒரு கதை எடு, கற்பனை கதை எடு, அது உனக்கு எல்லா உரிமையும் உண்டு. நீ ராஜராஜ சோழன் பேரையும் அருண்மொழிவர்மன்ற பேரையும் இது பழுவேட்டரையர்ன்ற பேரையும் சரியா ஆதித்த கரிகாலன்ற பேரை வச்சுக்கிட்டு நீ எதுக்கு உள்ள விஷத்தை கதைக்கிற அப்படின்றது தான். இப்போ பழுவேட்டரையர்கள் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த நாவலில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த நான்கு பேர் செய்த சதியை மறைப்பதற்கு என்ன பண்ணுறான்னா, இவன் பழுவேட்டரையர்களே வந்து தப்பாக கொண்டு போகிறான். ஓகே, ஆக்சுவலாக உண்மையிலேயே வந்து சோழர்களுக்கு விசுவாசிகள் பழுவேட்டரர்கள், இந்த இதில் வந்து துரோகிகள் எதிரிகள் மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. அதாவது விசுவாசிகள்ன்றது சாதாரண விஷயம். ஒருத்தரை பிடித்த ஒரு விசுவாசமாக இருப்பது ஏதோ ஒரு காரியத்திற்காகவோ ஒரு பணத்திற்காகவோ இல்லை ஒரு முதலாளி நமக்கு போனஸ் கொடுக்குறாரு, என் பிள்ளையை படிக்க வச்சாரு, அதை கொடுத்தாரு, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு, அதனால நான் அவருக்கு விசுவாசமாக இருப்பேன்றது தானே. ஓகே, பழுவேட்டரையர்கள் அப்படின்றது வரலாற்றில் எப்படி அப்படின்னா தேச விசுவாசம். தேசம்னா சோழ தேசத்துடைய விசுவாசிகள், சோழ மன்னர்களுடைய விசுவாசிகள் அப்படின்னா மன்னர்கள் இவர்களுக்கு சாப்பாடே போடாமல் படத்தில் அடைச்சி போட்டாலும் சோழ மன்னர்களை காப்பதும் சோழ சாம்ராஜ்யத்தை காப்பதும் தான் பழுவேட்டரையர்களுடைய நேச்சர். சொல்லி கொடுத்து வர்றதெல்லாம் கிடையாது, அவர்களுடைய கேரக்டரே வரலாறுல அவர்கள் இருப்பதே சோழ மன்னர்களையும் சோழ தேசத்தையும் காப்பது, தங்கள் உயிரை கொடுத்தாவது காப்பது தான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ், அப்படிப்பட்ட வாழ்ந்த மனிதர்கள் வரலாற்றில் அப்படித்தான் பதிவு செய்யப்பட்டது. அந்த வரலாற்று ஆவணங்கள் இன்றைக்கே இருக்கு. அது இருக்கும்போது இவர்கள் அவர்களை வந்து சதிகாரர்களாக காட்டுறதுக்கு, இவங்க நாலு பேரை தப்பிக்க விடுறதுக்கும், இவர்கள் சாதி மீது குற்றச்சாட்டு வந்துவிடக்கூடாது
அப்படின்றதுக்காக வரலாற்றை திரித்து எழுதப்பட்டது அந்த நாவல், ரைட்டா? அதே தான் மணிரத்னமும். அது இந்த காலகட்டத்தில் கொண்டு போய் ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் இவன் தமிழர்களுக்கு எதிராக தான் வேலை செஞ்சான், ஈழத் தமிழர்களுக்கு எதிராக வேலை செஞ்சார். ஈழப் போராட்டம் எப்படி வந்தது? ஒருத்த வந்து லூசா ஆயுதம் தூக்கி போராடுறதுக்கு நீண்ட காலம் தங்களோட உயிரை, ஒருத்த வந்து என்னன்னா ஒரு சூசைட் பாமா போறான்னா அவனா லூசா? அவனை அந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை பார்க்குறான், அவனுக்குள்ள குட்டி கல்யாணம் பொண்டாட்டி பிள்ளை எல்லாமே இருக்கும், எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்துட்டு கடைசியில் ஆயுதம் தூக்குறது தான் உலகம் பூரா நடந்திருக்கு. நீ வந்து அந்த ஆயுத போராட்டத்தை பற்றி புகழ்ந்து பேசுவோம் இது பண்ணதும் உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, அதை பற்றி சொல்லாத. ஆனால் அதில் உள்ள ஒரு பெண்ணை எடுத்து அந்த ஆயுத போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது போல படம் எடுத்தாலும் அந்த மணிரத்னம், சரியா? மணிரத்னம் வந்து மூளைக்குள்ளேயே விஷம், விஷ விதைகளால் உருவாக்கப்பட்டதுதான் மணிரத்னத்தோட மூளை. இது இன்னைக்கு நேரத்தில் இந்த படத்தில் ஏதோ வரலாறு எடுத்துட்டாங்க, அவர்தான் எழுதி வச்சிருக்காரு, அதை எடுத்து இவர்கள் எடுத்துட்டாங்க. கன்னத்தில் முத்தமிட்டாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி விமர்சனம் வந்துச்சு, பாம்பே படத்துலேயும் விமர்சனம் வந்துச்சு, அதை திருத்தி எடுத்தார் சொல்லிட்டு. இது வந்து இவர்கள் வந்து மக்களோடையும் மண்ணோடையும் அவர்களுடைய வழிகளோடையும் டிராவல் பண்ணக்கூடிய இயக்குனர் அல்ல. இவர்கள் வியாபாரத்திற்காகவும் அதே நேரத்தை வரலாற்றை திரிப்பதற்காகவும் சில சமூகத்தை வந்து மேலே தூக்கி காட்டுறதுக்காகவும் சில சமூகத்தை அழிப்பதற்காகவும் அவர்களை கீழே காட்டுறதுக்காகவும் மான இயக்குனர் தான் மணிரத்னம். ஜெயமோகன் மணிரத்னம் கூட்டணி வந்து எதேச்சியா திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரே மைண்ட் செட்ல, ஒரே மைண்ட் செட்ல வலதுசாரி சிந்தனை கொண்டு வந்தாங்க. ஜெனரலா பார்க்கும்போது இப்போ ஒரு காலேஜுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா 50 பேர் இருப்பா கிளாஸ்ல, 50 பேர் ஃப்ரெண்டா இருக்க மாட்டான்ல, ஒரு 5 பேர் இருப்பா, இன்னொரு 3 பேர் ஃப்ரெண்டா இருப்பா, இன்னொரு 15 பேர் இருப்பா, இன்னொரு 7 பேர் இருப்பா. அவனுக்கு எது எது மைண்ட் செட்டாக தான் அதே மாதிரி ஓகே. இந்த விஷ விலையை விதைக்கக்கூடிய ஜெயமோகன் போன்றவர்கள்னா ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்துருவாங்க. நார்த் போல் சவுத் போல இருக்கிற மாதிரி இவர்களுடைய வந்து இவரு ஆட்டோமேட்டிக்காக அந்த இணைப்பு வந்து ஓகே. ஏன்னா இவர்கள் மண்டக்குள்ள இருக்கதான் தான், அவ மண்டக்குள்ள இருக்கதான் தான், அப்போ இவன் இந்த எல்லா மண்டையும் ஒன்றா சேரும், சேர்ந்து இந்த வியாபாரமாகவும் ஆக்கி தமிழர்களை பற்றி இழிவாக தமிழர்கள் வரலாற்றை திரித்து தமிழர்களுக்கு எதிரான செயலை தமிழர்களையே பார்க்க வைத்து அவர்கள் காசையே வாங்கி சம்பளமாக வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் தான் மணிரத்னம் ஜெயமோகன் பண்ணுறது, சரியா? இதுதான் வந்து உண்மையை தவிர நீங்கள் வந்து வரலாற்றில் இருக்க பழுவேட்டரையரை மட்டும் இல்லை, அவர்களுடைய தியாகங்களை கொச்சைப்படுத்தி அவர் ஏதோ பெண் பித்தன் மாதிரியும் ஒரு பெண் இல்லாத கேரக்டரை வரலாற்றில் இல்லாத ஒரு கேரக்டர் நினைச்சி இவர் அவளை பார்க்க ஓடோடி வர மாதிரியும் அவள் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரியும் அவள் ஏதோ ராஜதந்திரி மாதிரியும் கிரியேட் பண்ணி மக்களை நம்ப வைத்து, அதாவது ஒரு அடிப்படையிலே இதற்காக தான் ஒரு மனிதன் வாழ்கிறான்னு ஒரு கேரக்டர் இருந்தேன், அது போல் வாழக்கூடிய பழுவேட்டரையர்களை இது மாதிரிலாம் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி கேட்டால் சீமாட்டுறோம் அசால்ட்டா. இது வந்து உண்மை கதையில் நாங்கள் தான் சொல்லியிருக்கோம், இந்த நாவலை வச்சு தான் அடைக்கணும்னு தப்பிச்சிருவான். ஆனால் மக்கள் மனசில் இது எப்படி போய் சேரும் அப்படின்னா, அதுக்கு உதாரணம் இந்த PS2 ஆடியோ லான்ச்சில் குஷ்பு போன்றவர்களை என்ன சொல்லியிருக்காருல, அரசியல், அதாவது குஷ்பு வெறும் நடிகையாக மட்டும் பார்க்க முடியாது, அரசியல் சார்ந்த இயக்கங்களில் இருக்கக்கூடிய ஆள், பல புத்தகங்களை படித்த குஷ்பு வந்து விட்டால் கிடையாது. ஆனால் குஷ்புவை இதை என்ன சொல்கிறாங்கன்னா வரலாறு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, படித்தவர்களுக்கு கொஞ்சம் விவரமாக இருக்கவனே இதை வரலாறு நம்பும்போது பாமரனும் சாதாரண மனிதனும் நம்ம தமிழர்கள் வந்து நிச்சயமாக இதை வரலாறு நினைத்து ஏமாறக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்படும். இவர்களுடைய திட்டமும் அதுதான், இந்த படத்தை எடுத்தவர்கள் அதாவது ப்ரொடியூசர் விட்டுருங்க, ப்ரொடியூசருக்கு தெரியாது, ப்ரொடியூசர் என்ன பார்ப்பாருன்னா இது வியாபாரம் பண்ணணும், மணிரத்ன டைரக்ஷனு, நல்ல ஒரு வலுவான ஒரு புகழ்பெற்ற ஒரு நாவல் அப்படின்ற வரைக்கும் தான் அவருக்கு தெரியும். இந்த உள்குத்தலாம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த உள்குத்தலாம் பண்ணுறது யார் அப்படின்னா மணிரத்னம் என்கிற விஷ விதைகளை வைத்திருக்கக்கூடிய மனிதன் தான், கூட இருக்கக்கூடிய அவர்களுடைய கூட்டாளியான கொள்ளை கூட்ட கூட்டாளிகள்லாம் இருப்பா இல்லை. அதே மாதிரி இது போன்ற அரசியல் திருட்டு, வரலாற்று திருட்டு, வரலாற்று திரிப்பு போன்ற வேலைகளை திறம்பட செய்யக்கூடிய ஒருவர் தான் வந்து ஜெயமோகன். இந்த மாதிரியான கூட்டாளிகளை வைத்துக்கொண்டு இந்த வேலையை அவர்கள் செய்திருக்காங்க, அப்படி தான் பார்க்கணும். அதே போல் இந்த நாவல் வந்து 1954 வந்தது கல்கி அவர்களோட எழுத்துல, அப்போ வந்து பெரிய எதிர்ப்பு வரலையா? இவ்வளோ பெரிய வரலாற்று திரிப்பு நடந்திருக்குது, அப்போ இருக்கிற தமிழ் அறிஞர்கள், அப்போ ஆட்சியில் இருந்தவங்க, அப்போ 69 திராவிட முன்னேற்ற கழகம் வருது, இருந்தாலுமே அவங்க 50 இவர் எழுதியபோது வந்து என்னன்னா அது காங்கிரஸ் ஆட்சி. ஆமாம், அப்போ வந்து நாவல்கள் இந்த கதைகள் எல்லாம் வந்து சீரியஸா அரசியல்வாதிகள் எடுத்துக்கொள்ளா இருக்காங்க. என்னன்னா பெரியார் இருந்தார், ஓகே, பெரியார் வந்து இதை வந்து ஒரு பெருசா எடுத்துக்கிட்டாரா அந்த காலகட்டங்கள்ல என்ன நடந்ததுன்றது நம்மளுக்கு தெரியல. இந்த ஏன்னா இது ஒரு கதை, ஒரு நாவல், அப்பெல்லாம் இது இவ்வளோ போலையேங்க, இவர் ஒரு நாவல் எழுதியிருக்காரு அப்படின்னு இது ஒரு கதையாக தான் பார்க்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களை கேட்டால் இதை சீரியஸாக யாரும் எடுக்கலை. ஆனால் இதை சீரியஸாக எடுக்க மாட்டாங்க,
இந்த விஷவதையை இப்போ விதைச்சோம்னா காலத்துக்கும் இது பின்னால் வரலாறாக மாறுன்ற மாதிரி, வடிவேல் காமெடியில் வர மாதிரி உடம்பை வந்து வேற மாதிரியே வரைஞ்சி வச்சுக்குவான். வருங்காலத்தில் இவர் இந்த மன்னர் இப்படி தான், ஏன்னா ஃபோட்டோ இல்லாத காலத்தில் நீங்கள் பாடி பில்டராக வரைஞ்சிட்டு தலையை தூக்கி வச்சுட்டீங்கன்னா மன்னர் இப்படி தான் இருந்தார் நினைக்கிற மாதிரி தான் இது. ஓகே, அதை தெரிந்து தான் இந்த கல்கி இதை செய்திருக்கிறார். என்னென்னா வரலாற்று திரிப்புகள் அப்படின்ற மாதிரி கல்வெட்டு அழிக்க முடியாது. உன்னால் நீ திரிப்பு கதையை வேணால் எழுதலாம், கல்வெட்டையும் வரலாற்றையும் உன்னால் அழிச்சிட முடியாது இல்லை. அதுபோல் திருப்பு வேலையை செய்து இதை எடுத்து நம்ம ஆட்கள் கொண்டு போய் ட்ராவல் பண்ணி கடைசி வரைக்கும் போயிடுவான்ற நம்பிக்கை கல்கி இருந்தது. ஆனால் அதே அவருடைய ஆட்கள் வந்து இப்போ அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. மணிரத்னம் போட்டவர்கள் திரைப்படமாக அதை மாற்றி அதை வந்து அதே இதை வந்து வேறு ரூபத்தில் மக்கள் மத்தியில் இப்போ உள்ள மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க. இப்போ உள்ள மக்கள்லாம் முட்டாளர்கள் கிடையாது. ஏன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சா நீதானாவேன்றது பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். அந்த வகையில் வந்து இந்த திரிப்பு வந்து ஒன்ல மட்டும் இல்லை, பிஎஸ் டூலையும் உள்ளது அனைத்துமே திரிப்பு தான். இது வரலாற்றுக்கு துளியும் தொடர்பு இல்லாதது. ஏன்னா அந்த பெயர்களை வைத்து இவர்கள் அவமானப்படுத்திருக்காங்க. அதை தான் அப்படி தான் நம்ம பழுவேட்டர்கள் பற்றி இவ்வளோ பெரிய வரலாற்று திரிப்பு நடந்திருக்குது இல்லையா, யாருமே பெருசாக பேச மாட்டாங்கல்ல. அவருடைய வாரிசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, விக்ரமகர்ண பழுவேட்டர்னு சொல்லிட்டு. வேறு யாருமே சோழர்களோட வரலாறு திரிக்கப்பட்டதை பற்றி பேசுகிறவங்க ஏன் பழுவேட்டர் வரலாறு பற்றி பேச இனிமேல் பேசுவாங்க பாருங்க. ஓகே, பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம தான் இந்த மேட்ரை ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம் நினைக்கிறேன். ஓகே, சரியா. இனி வந்து வரும், இனி வந்து நிறையா பேர் வந்து படத்தை பார்த்து விட்டு, ஏற்கனவே பார்த்து உடனே பார்த்து விட்டு நிறையா பேர் பேசியிருக்காங்க. அது வந்து இப்போ மீடியாவில் பேசலை, ரீச் ஆகலை, எல்லார் மனசுலையும் அது இருக்குது. அதை இப்போ நம்ம முதல் முறையாக நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம். இது இனி வந்து தீப்பிடித்து எரியும், நிச்சயமாகவே இது ஒரு மாற்றத்துக்கு வரும். நம்பர் பிஎஸ் ஒன்னை போல பிஎஸ் டூ கலெக்ஷன் ஆகாது. ஆமாம், அதுக்கு இருந்த எதிர்பார்ப்பு இப்போ இல்லை, அதுக்கு இருக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அதுக்கு இருந்த எதிர்பார்ப்பு இல்லை, ஆனால் அவர்களுக்கு நஷ்டமும் கிடையாது. அதிலே ஒரு பெரிய தொகையை சம்பாரிச்சு, ஆமாம், படத்தோடைய வருவாயை அதிலே அதிக லாபத்தையும் பார்த்துட்டாங்க. இது ஓடுற வரைக்கும் ஓட்டா போதுன்ற மாதிரி கணக்கு தான் இது. 100-150 கோடி வந்தால் கூட அவங்களுக்கு இது இது அனைத்துமே லாபம் தான் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி வந்து தான் போகுமே தவிர, மக்கள் இதை பார்க்கக்கூடிய மக்கள் இதை படத்தை படமாக பார்க்குறீங்க, படமாக பார்க்காம இருந்தீங்கன்னா நல்லது, அப்படி பார்த்தீங்கன்னா கூட இதை திரைப்படமாக பாருங்க, வரலாறு நடக்காது. ஓகே, பழுவேட்டர் வரலாற்று திரிப்பு குறித்து ரொம்ப நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார்.